மாசம் 15,000 சம்பளம் உனக்கு அந்த 15,000 நீ செலவு பண்ணி காட்டின்னு பார்ப்போம். ஏன் நான் தான் ஜோர் போட்டுருவேன், விவசாயம் நானே பண்ண போறேன், அரசாங்க தொழிலா மாத்தி நானே விவசாயம் செய்வேன், நானே பணம் இருக்கு சும்மா கிடக்கு, ஆம்பிட்டையும் எடுப்பேன், பனை உரிமையாளத்தை கொடுத்து பனையை வாங்குவேன், என்ன பண்ணுவேன், பதநீரை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன், கல்லை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன், பதநீர்ல காய்ச்சற கருப்பட்டி 390 ரூபா, கல்லுல காய்ச்சற கருப்பட்டி 500 ரூபா. ஏன் பதநீர்ல சுண்ணம்பு தைக்கிறான், அதுல கொஞ்சம் செயற்கை ஆயிரம், கல்லு முழுக்க முழுக்க இயற்கையா, அதனால அந்த கருப்பட்டி விலை அதிகம். எங்க அமெரிக்கால இவன் இந்த வெள்ளச்சக்கரை சாப்பிட்டு நோய் வாங்கி சாகுறான், நான் கருப்பட்டி கொண்டு வருவேன், ரேஷன்ல வெள்ளச்சக்கரை எடுத்துருவேன், வெள்ளச்சக்கரைக்கு தடையப்படுவேன், கட்டாயமா நான் சாப்பிட்டு ஆகணும்னா கூட வரிய போடுவேன், நீ சாகுறதுன்னு ஆயிட்டில எனக்கு வரிய கட்டிட்டு செத்துப்போ, நான் உனக்கு கரும்புல இருந்து காய்ச்சற மொந்த வெள்ளம் தாரேன், நாட்டு சக்கரை தாரேன், இந்த கருப்பட்டி இருக்குது அதுல பணம் கற்கள் இருக்குது, இதை போட்டும் காப்பி குடி, இதை போட்டும் பால் குடி, நல்லா தான் இருக்கிறேன், கொண்டு வந்து கொடுப்பேன், கருப்பட்டி காய்ச்சுவேன், பனையோட கொட்டாஞ்சிவேன், பண நார்ல பொட்டி செய்வேன், எல்லாத்தையும் சீன பாய், சீன கொட்டான், சீன கிளுகள் ஆட்டினா நல்லா வருது, சீன பாயில படுத்தா தூக்கம் வருது, ஏன் பாயில படுத்தா கனவு வராது, அவனுக்கு செய்ய ஆள் இல்லை.